மத்திய அரசின் தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறிவு தேர்வு திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவன் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. அரசு பள்ளியில் படிக்கும் சிறந்த மாணவர்களை கண்டறிந்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்பதற்காகவும் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டதுதான் NMMS எனப்படும் தேசிய வருவாய் வழி மாற்றுத்திறன் அறிவு தேர்வு. இது ஒவ்வொரு ஆண்டும் 8ஆம் வகுப்பு படிக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் 5000-க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் இந்த தேர்வு எழுதினர். இதில் நன்னாடு கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் கோகுலகிருஷ்ணன் என்ற மாற்றுத்திறனாளி மாணவன் மாவட்டத்தில் முதலிடம் பிடித்துள்ளான். தேர்ச்சி பெற்ற இந்த மாணவனுக்கு ஆசிரியர்கள், கிராம மக்கள் சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். எங்கள் பள்ளியில் எஸ் கோகுலகிருஷ்ணன் என்ற மாணவன் ஒரு சிறப்பு மாணவன். அவன் வந்து மத்திய அரசால் நடத்தப்படும் அந்த NMMS தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளான் என்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். மத்திய அரசால் நடத்தப்படும் இந்த NMMS தேர்வில் ஒரு காம்படிட்டிவான எக்ஸாம் இது. இதில் தேர்ச்சி பெற்றது அது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். கல்வி கற்க தன்னம்பிக்கை விடாமுயற்சி இருந்தால் மட்டுமே போதுமானது என்பதை மாணவர்கள் மத்தியில் பறைசாற்றும் வகையில் இந்த கோகுலகிருஷ்ணனின் தேர்ச்சி என்பது உள்ளது என்றால் அது மிகையல்ல. பொதிகை செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி. சுரேஷ்.